ஜீஃபையோட ஒரிஜினல் மூவி லாக்அப் ஒரு விறுவிறுப்பான சஸ்பென்ஸ் கிரைம் த்ரில்லர்ல வெங்கட் பிரபு அண்ட் வைபவ போலீஸ் கெட்டப்ல பார்க்கலாம். அதோட ஜீஃபை லாக்அப் அப்படிங்கற ஸ்பெஷல் ப்ரோமோ கோட யூஸ் பண்ணி ஜீஃபை பிரீமியம் சப்ஸ்கிரிப்ஷன்ல 30% ஆஃப் பெறுங்க. மோடியை பொறுத்தவரையில எந்த காலகட்டத்திலும் சசிகலா கூட சமரசம் செய்யறதுக்கு வாய்ப்பே இல்லை. சசிகலா வந்து அவங்க மோடி வந்து வெல் பிளான்டா வெல் தாட் அவுட் ஸ்ட்ராட்டஜில தான் அடிச்சாப்ல. இல்ல கேபி முனுசாமி சொல்றத நீங்க வந்து வெளிப்படையா பேசுறீங்க. அவருடைய பேட்டி வாயிலா சசிகலாவுக்கு இங்க இடம் இல்ல, அவங்க வேற நாங்க வேறன்னு சொல்றத பதிவிடுறீங்க. ஆனா இங்க வந்து ரெட்டை தலைமை தான் செயல்படும்னா முதல்வர் வேட்பாளர் யாருன்னா ஒருத்தர் தானே வர முடியும். அந்த ஒருத்தர் யார்? அதிமுக. முதல்வர் வேட்பாளர் யாருங்கிறது வந்து இபிஎஸ் ஓபிஎஸ் அவர்களுக்குள்ள புரிந்துணர்வோடு ஒரு கான்சென்சஸ் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்தால முடிவெடுக்க முடியும். என் நண்பர் கே சி பழனிசாமியும் சரி சசிகலாவும் சரி இன்னைக்கு வந்து அதிமுக அலுவலகத்துக்கு முன்னாடி வந்து அண்ணாந்து பார்த்துட்டு போக வேண்டியதுதான். அதை தவிர என் நண்பர் கே சி பழனிசாமிக்கும் அதிமுக எந்த உரிமையும் இல்லை. தாய் வழி வந்த தங்கங்கள் எல்லாம் ஒரு வழி நின்று நேர்வழி சென்றால் நாளை நமதி அப்படின்னு சொல்றாரு ஓபிஎஸ். அப்படின்னா இவங்க எல்லாம் அந்த தங்கம் லிஸ்ட்ல வரமாட்டாங்களா? இபிஎஸ் வந்து ஓபிஎஸ் ஒத்துக்கிட்டாருன்னா இபிஎஸ் சீஃப் கேண்டிடேட்டா வருவாரு. ஓபிஎஸ் ஒத்துக்கிடாத வர எத்தனை பேர் சொன்னாலும் அது வந்து நடைமுறை சாத்தியமாகாது. நிச்சயமா வந்து இன்னைக்குள்ள ட்ரெண்ட் படி பார்த்தா இபிஎஸ் ப்ரொஜெக்ட் பண்றதுக்கு ஓபிஎஸ்க்கு வந்து ஆர்வம் இல்லைன்னு தான் தெரியுது. அதற்கான ஆர்வத்தை அவர் காட்டலங்கிறது தான் தெரியுது. முதல்வர் வேட்பாளர் யாருன்றத ஓபிஎஸ் இபிஎஸ் முடிவு பண்ணுவாங்கன்னு சொல்றீங்க. 2021 தேர்தல் களத்தில் பிரிந்து போன அதிமுக எல்லாம் ஒன்று சேருமா? எல்லாருமே ஒன்றிணைந்த அதிமுகவாக இணைய வாய்ப்பு இருக்கா? இபிஎஸ் என் தலைவர் அவர் சுட்டி காட்டிய இடத்தில் வாய்வேன். இபிஎஸ் என்னை கட்சியில் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று சசிகலா ஒரு மனு போடுறாங்கன்னு இவங்க சேர்றதுக்கு. சசிகலா வந்த பிறகு நிறைய மாற்றங்களை இங்கு பார்க்க முடியும். ஒரு தரப்பு பேசிட்டே இருக்காங்களே, நிச்சயமா அந்த தரப்பு ஏமாறுவாங்க. சசிகலா வந்து ஓய்வு எடுக்கலாம் அல்லது தினகரனுக்கு ஆசி வழங்கலாம். இபிஎஸ் ஓபிஎஸ் வந்து சசிகலாவை சேர்க்க மாட்டாங்க. நிச்சயமாக சசிகலாவை இபிஎஸ் ஓபிஎஸ் அதிமுகவுக்குள் அனுமதிக்க மாட்டார்கள். யாருங்க சொந்த காசுல சூனியம் வைப்பாங்க? சசிகலா கதை முடிஞ்சதுங்க. அவங்க தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். கொடிபறக்கத்து நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. பல்வேறு துறைகளில் ஆகச் சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பவர் அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் நம்மிடையே இருக்கிறார். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்றன, வாருங்கள் அவரிடமே கேட்போம். வணக்கம் திரு ரவீந்திரன் துரைசாமி சார். வணக்கம் மதேஷ் சார். அதிமுகவின் முதல்வர் வேட்பாளர் யார் என்ற விவாதம் கடந்த 2-3 நாட்களாகவே நடந்து வருகிறது. இதுல வந்து அந்த கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் துணை முதல்வராக இருக்கக்கூடிய ஓபிஎஸ் அவர்கள் வந்து ஒரு ட்விட்டர் போட்டிருந்தாரு. அந்த ட்விட்டர் பதிவுல வந்து 2021 தேர்தல் நோக்கி நம்ம பயணிப்போம். அதே போல எம்ஜிஆர் பாடல் ஒன்று, தாய் வழி வந்த தங்கங்கள் எல்லாம் ஓர் வழி நின்று நேர்வழி சென்றால் நாளை நமதி அப்படின்னு சொல்றாரு ஓபிஎஸ். எப்படி பாக்குறீங்க? இதுல வந்து சசிகலா என்ற ஒரு ரோல் அதுவும் வந்து இன்னும் பெண்டிங் இருக்கு. அவங்க வந்து சிறையில இருந்து விடுதலை ஆனால் இதில் நிறைய மாற்றங்கள் இருக்குன்னு பலர் சொல்றாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? ஓபிஎஸ் இபிஎஸ் ஓடு முடிய போகிறதா அல்லது சசிகலா வந்தால் மாற்றம் ஏற்படும் நினைக்கிறீங்களா? பலர் சொன்னது சரியா இருக்குதா? உங்களோட திறனாய்வாளராக தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்கிற ரவீந்திரன் துரைசாமி சொல்றது சரியா இருக்காங்கிறது இந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய உங்களுக்கு தெரியும், உங்களுக்கும் தெரியும். ஆகஸ்ட் 14 சசிகலா ரிலீஸ்ங்கிறதே ஒரு சுப்பிரமணிய சாமி போட்ட ஒரு பொய்யான ஒரு தகவல்ங்கிறது வந்து தெள்ள தெளிவாக இன்னைக்கு நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. மோடியை பொறுத்தவரையில எந்த காலகட்டத்திலும் சசிகலா கூட சமரசம் செய்யறதுக்கு வாய்ப்பே இல்லை. சசிகலாவை வந்து அவங்க மோடி வந்து வெல் பிளான்டா வெல் தாட் அவுட் ஸ்ட்ராட்டஜில தான் அடிச்சாப்ல. காரணம் என்னன்னா ஜெயலலிதாவுக்கு பிறகு சசிகலா வந்து ஒரு பொலிட்டிக்கல் டீலரா இருந்த ஒரு சசிகலா அந்த கட்சியை பிடிக்கிறது, மோடி அதை ஏற்றுக்கல. அதனால சசிகலாவுக்கு வந்து பதவியேற்புழாவை நடத்த விரும்பல. ஜெயலலிதா இறந்ததும் சசிகலா கன்வீட் பண்ணப்பட்டார். எல்லா விஷயங்களையும் நமக்கு தெரியும். அப்பொழுதே நான் சொன்னேன் சசிகலாவை வந்து மோடி அலோவ் பண்ண மாட்டாருங்கிறத பலருக்கும் சொன்னேன். அது மட்டுமல்ல தினத்தந்தி டிவியில இதே ஆசீர்வாதம் ஆச்சாரி கலந்துகிட்ட அந்த நிகழ்ச்சியிலே வந்து மோடி அலோவ் பண்ண மாட்டாருங்கிறத ஓப்பனா நான் டிக்ளேர் பண்ணேன். என்னோட நண்பர்கள் சுந்தராய சோழன் போன்றவங்க எல்லாம் சசிகலாவா தமிழ்நாட்டுக்கு முதல்வர், ஐயோன்னு மயிலாடுதுறை சேர்ந்தவர் அலறி அதிமுக காரங்க சோர்ந்து இருக்கும் போது ஒன்னும் அச்சப்பட வேண்டிய அவசியமே இல்லை சோழன், மோடி அலோவ் பண்ண மாட்டாருன்னு சொன்னேன். இதே அஜய் ஆனந்த் போன்ற நண்பர்களுக்கு சொன்னேன், ஊடகங்கள்லயும் தெளிவா சொன்னேன்.
மோடிய பொறுத்தவரையில ஒரு அன்னோன் அவர்ஷன் ஜெயலலிதா சசிகலா மேல இருக்குது. அது மட்டும் இல்ல, சசிகலாவால மோடிக்கு அரசியல் ரீதியா எந்த ஒரு லாபமும் கிடையாது. மோடிக்கும் மத்திய உளவுத்துறைக்கும் மோடியோட குஜராத்தை சேர்ந்த டீமுக்கும் சசிகலாவுக்கு விழுந்த வாக்குகள் மோடி எதிர்ப்பு வாக்குகள். மோடியை கடுமையா தினகரன் எடுத்து எதிர்த்து எடுத்த வாக்குகள் அந்த வாக்குகள் வந்து தங்களுக்கு சாதகமான வாக்குகள் அல்ல என்பதும் மோடிக்கு தெரியும். சுப்பிரமணிய சாமி மோடியிடம் செல்வாக்கற்றவர். அவர் தொடர்ந்து செல்வாக்கை இழந்து கொண்டு அவர் பேச பேச அவருக்கு பாஜகவில் செல்வாக்கே இல்லை என்பது உறுதிப்படுகிறது. இப்பொழுது அவர் தானே அந்த ட்விட்டரை போட்டால் தான் அசிங்கப்பட்டு போவோம் அவமானப்பட்டு போவோம் என்பதற்காக தனது ஆதரவாளரான ஆசீர்வாதம் ஆச்சாரி என்பவரை வச்சு அந்த ட்விட்டரை போட்டு இப்பொழுது அவர் எக்ஸ்போஸ் ஆகி நிற்கிறார். நிச்சயமாக மோடியிடம் சசிகலாவுக்கு எந்த ஃபேவரும் இல்லை. மேலும் அப்படி ஒரு ஃபேவர் கொடுக்கக்கூடிய அளவுக்கு சசிகலா வந்து ஒரு மக்கள் சக்தியும் கிடையாது, மக்கள் ஆதரவும் கிடையாது. தினகரனுக்கு எடுத்த 5% வாக்குகள் கூட தினகரன் ஒரு 12% வாக்கு எடுத்திருப்பாப்ல. ஷியாம் அண்ணன் 25% சொன்னாரு, தம்பி லட்சுமணன் 25% சொன்னாரு, பெருமாள் மணி தம்பி ஸ்டாலினுக்கும் தினகரன் தான் போட்டினாரு. ஆனா சசிகலா படத்தை போட்டதுனால நான் சொன்ன 12% கூட வரல, 5.5% ஆகி போச்சு. சசிகலா ஒரு பொலிட்டிக்கல் மைனஸ் போல்ஸ். மக்கள் வந்து சசிகலா வந்து ஒரு வெறுக்கக்கூடிய லெவல்ல தான் இருக்கிறாங்க. என்றாலும் சிறையில் இருக்கக்கூடிய ஒருத்தரை பற்றி கடுமையான விமர்சனங்கள் தேவையில்லை. அவர் சட்டப்படி சிறையில எப்போ வந்தாலும் வரட்டு, அதை நம்ம அதுக்குள்ள போய் நம்ம ஒரு ஒரு வன்மமான ஒரு பேச்சுகள் கூடாது என்று நான் கருதியதால் தான் அவரோட விடுதலையை பற்றி நான் ஒன்றுமே சொல்லலை. ஆனா மோடியோட ஃபேவர் அவருக்கு இல்லை. மோடி அவர் ஒரு அரசியல் சக்தியாக கருதவே இல்லை. அவர் ஒரு அரசியல் சக்தியும் அல்ல. அது மட்டுமல்ல, மோடியோட அரசியல் பார்வையும் போக்கும் வேற திசையில போயிட்டு டெல்லி அளவுல அவர் ஸ்டாலினுக்கு 24 எம்பிக்களை மதிக்கிறாரு. தமிழ்நாட்டுல வந்து பாஜக ஒரு பெரிய சக்தியா வரணும்னு மோடி நினைக்கிறாரு. அதனால மோடிக்கு அந்த அரசியல் இதுல சசிகலா இல்லவே இல்லை. இருக்கதா சொன்னவங்க எல்லாம் ஏமாந்துட்டாங்க. இன்னும் அவங்க வந்து பொய்களை சொல்லிக்கிட்டே காலம் கடத்துவாங்க. அவங்க சொல்வதெல்லாம் பொய்ங்கிறது நிரூபிக்கப்பட்டுட்டது. அடுத்தால அதிமுகவுல வந்து இன்னைக்கு கே.பி. முனுசாமி தெல்லா தெளிவா சொல்லியிருக்கிறாரு, ரெட்டை தலைமை தான் தொடரும், பொதுச் செயலாங்கிற பேச்சுக்கு இடம் இல்ல. சசிகலாவை நாங்க அட்மிட் பண்ணதுக்கு தேவையே இல்லை. நீங்க தேவையில்லாம சசிகலா பற்றி கேட்காதீங்க. அவங்க வேற நாங்க வேற, அவங்க எங்க கூட இல்ல. தேவையில்லாம அவங்கள பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லைன்னு கே.பி. முனுசாமி சொல்லியிருக்கிறார். கே.பி. முனுசாமி ஒரு பவர்ஃபுல் லீடர். வன்னியர் சமுதாயம் தான் வந்து அதிக அளவு வந்து அதிமுகவுக்கு வாக்களை, இப்போ உள்ள அதிமுகவுக்கு நம்பர் ஒன் ஜாதி ஆட்டு வந்து அதிக வாக்களை கொடுத்திருக்கிறது சி.வி. சண்முகம், கே.பி. முனுசாமியோட வன்னியர் சமூகம் தான். அடுத்து கொங்கு வேளாளர்கள் வாக்களை கொடுத்திருக்கிறாங்க. முக்குளத்தூர் சமுதாய வாக்குகள் வந்து தினகரனுக்கு போயிட்டு அவ எடப்பாடிக்கும் மோடிக்கும் எதிரான எண்ணத்துல போன வாக்குகள் தான் ஆண்டி மோடி ஆண்டி எடப்பாடி வாக்குகள் தான். அடுத்தபடியா திமுகவுக்கு வந்து பழனி மாணிக்கம், இவர் பூண்டி கலைவாணன், மதுரை மூர்த்தி, ஐ பெரியசாமி, அன்பில் தர்மலிங்கம் குடும்பத்தினர், இவர் திருச்சி சிவா, இந்த மாதிரிப்பட்ட திமுக தலைவர்களை வச்சு ரெண்டாவது இடத்துல வந்து முக்குளத்தூர் ஓட்டு தினகரனுக்கும் அடுத்தபடியா வந்து திமுகவுக்கு தான் போயிருக்கு. சீமானுக்கு எவ்வளவு முக்குளத்தூர் ஓட்டு போட்டிருக்காங்க, ரெட்டை இலைக்கு எவ்வளவு முக்குளத்தூர் போட்டிருக்காங்கிறத நம்ம விவாதம் நடத்தலாம். சீமானுக்கு அதிகமா, அதிமுக ஓபிஎஸ் 8 மந்திரிகள் உள்ள அதிமுகவுக்கு அதிகமானா சீமானோட கொஞ்சம் அதிகமா முக்குளத்தூர் ஓட்டு அதிமுகவுக்கு போட்டிருப்பாங்க. இதுதான் பொசிஷன். இந்த சூழ்நிலையில வந்து சசிகலாவ உள்ள வர்றதுனால முக்குளத்தூருக்கு மட்டும் ஓட்டு இல்ல, நாடார்களுக்கு ஓட்டு இருக்கு, தேவேந்திர குல வேளாளர்களுக்கு ஓட்டு இருக்கு, முத்திரையர்கள் ஓட்டு இருக்கு. முத்திரையர் தேவேந்திர குல வேளாளர்கள்லாம் பெரிய அளவுல வந்து சசிகலா எதிர்ப்பு உணர்வுல, சசிகலா எதிர்ப்பு உணர்வுல ரெட்டை இலைக்கு இபிஎஸ் ஓபிஎஸ் தலைமைக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. அது இபிஎஸ் ஓபிஎஸ் தலைமைக்கு விழுந்த ஓட்டு தான் பொது தேர்தலில் விழுந்த வாக்குகள். அந்த வாக்குகள்ல வந்து சசிகலாவுக்கு எந்த பங்கும் இல்லை. சசிகலாவை சேர்த்தா அந்த விழுந்த வாக்குகள்லயே வந்து பல வெளியேறும். அது வந்து அதிமுக பின்னடைவை கொடுக்குங்கிறது இபிஎஸ்க்கும் தெரியும், ஓபிஎஸ்க்கும் தெரியும், குறிப்பா கே.பி. முனுசாமிக்கு ரொம்ப தெள்ள தெளிவாக தெரியும். அதனாலதான் அவரு தெள்ள தெளிவாக வந்து அதிமுக சசிகலாவை சேர்த்து வாக்கு வங்கி பாராளுமன்ற தேர்தலில் கொடுத்த வாக்கு வங்கியோட டவுன் ஆயிடக்கூடாதுங்கிறதுல தெளிவா இருக்கிறாரு. அவர் வந்து சசிகலாவுக்கு இடமே இல்லைங்கிறத தெள்ள தெளிவா சொல்றாரு. கே.பி. முனுசாமி சொல்றது அங்க நடக்கும், அங்க இருக்குது. கே.பி. முனுசாமி சொல்றத நீங்க வந்து வெளிப்படையா பேசுறீங்க. அவருடைய பேட்டி வாயிலா சசிகலாவுக்கு இங்க இடம் இல்ல, அவங்க வேற நாங்க வேறன்னு சொல்றத பதிவிடுறீங்க. ஆனா இங்க வந்து ரெட்டை தலைமை தான் செயல்படும்னா முதல்வர் வேட்பாளர் யாருன்னா ஒருத்தர் தானே வர முடியும். அந்த ஒருத்தர் யார்? அதிமுகவுக்கு முதல்வர் வேட்பாளர் யாருங்கிறது வந்து இபிஎஸ் ஓபிஎஸ் அவர்களுக்குள்ள புரிந்துணர்வோடு ஒரு கான்சென்சஸ் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்தா அதை முடிவு எடுக்க முடியும். அதுல அவங்க என்ன முடிவு எடுக்காங்களோ அதுதான் வரும். அதிமுகவுல 50-50 தான். ஆட்சி எடப்பாடினாலும் கட்சி 50-50 தான். ஓபிஎஸ் 50, இபிஎஸ் 50. ரிட்டைல கையெழுத்து போடக்கூடிய உரிமை அவங்க ரெண்டு வருக்கு தான் இருக்குது. அது அவங்க எம்ஜிஆர் ஜெயலலிதா உயிரோடி வந்தாலும் விட்டு கொடுக்க மாட்டாங்க, யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டாங்க.
இந்த சூழ்நிலையில முதல்வர் வேட்பாளர்ங்கிறது வந்து ஒரு பிரச்சனைக்குரிய விஷயமாகத்தான் இருக்கிறது. ஏற்கனவே முதல்வராக இருக்கக்கூடிய இபிஎஸ் ஓட ஆட்சி நல்லாட்சி என்று சொல்லி அவரையே முதல்வராக கொண்டு செல்ல வேண்டும் என்ற கருத்து அதிமுகவில் இருந்தாலும் கூட அந்த கருத்தை ஓபிஎஸ் ரேட்டிஃபை பண்ணினால்தான் அது எடுபடும். அதிமுகவில் யாரை சேர்க்க வேண்டும் என்றாலும் யாரை நீக்க வேண்டும் என்றாலும் மாவட்ட செயலாளரை நியமிக்க வேண்டும் என்றாலும் யாரை வேட்பாளராக்க வேண்டும் என்றாலும் ரெண்டு பேரும் சேர்ந்து கையெழுத்து போட்டாதான் அது செல்லுபடியாகும். அன்னைக்கு ஒற்றை தலைமை எம்ஜிஆர் காலத்துல ஜெயலலிதா காலத்துல ஒற்றை தலைமை, இப்பொழுது இரட்டை தலைமை. இவங்க ரெண்டு பேரும் தான் எம்ஜிஆரும் ஜெயலலிதாவுமாக இருக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் ஒருமித்த முடிவெடுத்து தான் எதுவுமே செய்ய முடியும். அதுல ஒருத்தர் இல்லைன்னு சொன்னாலும் இன்னொருத்தர் வந்து அதை செயல்படுத்த முடியாது. ரெண்டு பேரும் சேர்ந்து ஒத்துக்கிட்டாதான் சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் அல்லது முதலமைச்சரை சொல்லாம போகக்கூடிய ஒரு சூழ்நிலை கூட அதிமுகல உருவாகலாம். அது ரெண்டு ஒரு கையில தான் இருக்குங்கிறது வந்து தெள்ள தெளிவா இருக்குது. இதைத்தான் நான் வந்து தொடர்ந்து இபிஎஸ் ஓபிஎஸ் ரெட்டையில கையெழுத்து போடக்கூடிய உரிமை யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டார்கள்ங்கிறத அடிப்படையில இருந்து சொல்றேன். இந்த அடிப்படை புரியாம அதிமுக அரசியல பேசக்கூடியவங்க பேசுறதெல்லாம் தப்பா தான் இருக்கும். அப்படிதான் பலரும் தப்பா பேசிட்டு இருக்கிறாங்க. நீங்க ஊந்தி கவனிச்சா எது சரி எது தப்புன்னு உங்களுக்கு தெரியும். இல்ல சார், இது வந்து அடிப்படை அந்த கையெழுத்து போடுற உரிமையை ரெண்டு பேரும் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டாங்க சரி, ஆனா பைலா படி இருக்கக்கூடிய சிக்கல்களே கே சி பழனிசாமி போன்றோர் அதே போல சசிகலா வந்து இன்னமும் நான் உறுப்பினர்னு நான் அவங்க வெளியே வந்து அவங்க சொல்ல வந்தால் அப்ப இருக்கிற அந்த ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை எப்படி எதிர்கொள்ள போறாங்க ஓபிஎஸ் இபிஎஸ்? ஒன்னும் பிரச்சனைகள் வராது. இவங்க வந்து என் நண்பர் கே சி பழனிசாமியும் சரி சசிகலாவும் சரி இன்னைக்கு வந்து அதிமுக அலுவலகத்துக்கு முன்னாடி வந்து அண்ணாந்து பார்த்துட்டு போக வேண்டியதான். அதை தவிர என் நண்பர் கே சி பழனிசாமிக்கும் அதிமுக எந்த உரிமையும் இல்லை. ஒரு எம்ஜிஆர் ரசிகர் அதிமுககாரர் தொடர்ந்து போராடிட்டு இருக்கிற ஒரு பாண்ட் ஃபைட்டர் அதெல்லாம் வேற விஷயம். ஆனா அதிமுகவில் கே சி பழனிசாமிக்கு இப்போ எந்த உரிமையும் இல்லை. அதே மாதிரி சசிகலாவுக்கும் அதிமுகவில் எந்த உரிமையும் இல்லை. கேபிஎம் சொல்ற மாதிரி கட்சி அலுவலகத்தை அண்ணாந்து பார்த்துட்டு கடந்து போயிட வேண்டியதான். ராயப்பேட்டையில உள்ள அபிஷேகம் உள்ள அலுவலகத்துக்கு முன்னாடி சசிகலா நின்று நாம ஜெயலலிதா கூட வந்த இடம் இது, இந்த இடத்துக்குள்ள இருந்து நம்மளை இப்ப வெளியே தள்ளிட்டாங்க, உள்ள நுழைய முடியல, நுழைஞ்சா வந்து சட்ட ஒழுங்கு பிரச்சனை வரும், அதனால நம்ம பாத்துக்கிட்டு அப்படி போவோம், பாத்துக்கிட்டு போறதுல பிரச்சனை வராது, நுழைஞ்சா வந்து அது சட்ட ஒழுங்கு பிரச்சனையாகும், சசிகலாவும் அந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனைக்கு போக மாட்டாங்க, அப்படியே ஒதுங்கி போயிருவாங்கன்னு தான் கருதுறேன். ஏன்னா அவங்க இன்னைக்கு அதிமுகவில் இல்ல, அதிமுகவில் இல்லாத அளவுக்கு. நீங்களே ஒரு வார்த்தையை பதிவிட்டீங்க, ஜெயலலிதா வழி வந்தவங்க நாம் எல்லாம் அப்படின்ட்டு கே சி பழனிசாமியும் அதே போல சசிகலாவும் வெளியே வந்து அண்ணாந்து பார்ப்பாங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஜெயலலிதா வழி வந்தவங்க அப்படின்ற ஒரு வார்த்தை ஒரு பெரிய வார்த்தையா உங்களுக்கு தெரியுதுல்ல? அது வந்து காரணம் என்னன்னா ஓபிஎஸ் உடைய ட்விட்டர் பிரிவுல தாய் வழி வந்த தங்கங்கள் எல்லாம் ஒரு வழி நின்று நேர்வழி சென்றால் நாளை நமதி அப்படின்னு சொல்றாரு ஓபிஎஸ். அப்படின்னா இவங்க எல்லாம் அந்த தங்கம் லிஸ்ட்ல வரமாட்டாங்களா? நிச்சயமா கேபி முனிசாமி, இது கேபி முனிசாமி வந்து ஓபிஎஸ் ஓட ஆதரவாளர், அதுல இருந்தவர் தான். ஓபிஎஸ் சொன்ன போறதான் கேபி முனிசாமி சசிகலாவுக்கு இடம் இல்லைன்னு, தேவையில்லாம சசிகலா போட்டு திரும்ப திரும்ப கேட்காதீங்கன்னு கட் அண்ட் ரைட்டா தெளிவா சொல்லியிருக்கிறாரு. கே சி பழனிசாமி வந்து ஒரு ஒர்க்கர், எம்எல்ஏ இருந்தாரு, எம்பியா இருந்தாரு, சசிகலா வைத்து ஃபைட் பண்ணாரு, சசிகலா வந்து பொதுச்செயலாளர் ஆகக்கூடாங்கிறதெல்லாம் தெளிவா இருந்தாரு. இதற்கிடையில அவர் வந்து இபிஎஸ் ஓபிஎஸ் கிட்டையும் முரண்பட்டிருக்கிறாரு. அந்த முரண்பாட்டை வந்து அவருக்கு களைஞ்சாங்கன்னா கே சி பழனிசாமிக்கு ஒரு இடம் கொடுக்கலாம். அது வந்து இபிஎஸ் ஓபிஎஸ் ரெண்டு பேரும் சேர்ந்துதான் அதுல முடிவெடுக்க முடியும். அதுல வந்து இவர் ஒரு இடம் வந்து கொங்கு மண்டலத்துல படுறதுக்கு தகுதியான ஒரு ஆள் தான், லோக்கல் லீடர் தான். அந்த இது வந்து இவரு ஆஃபர் பண்ணி அந்த ஆஃபரை வந்து அவங்க அக்செப்ட் பண்ணா அது நடக்கும். இதுல வந்து இபிஎஸ் தான் முதல்வர் வேட்பாளர், அவர் தான் வந்து இன்னைக்கு மக்களின் மனதை நன்கு இடம் பிடிச்சிருக்காரு, அதே போல அவர் தான் முதல்வர் அப்படின்னு ராஜேந்திர பாலாஜி போன்றவர்கள் பேசுறதை நம்ம எப்படி எடுத்துக்க முடியும்? சோ அதுலயும் ஒரு பிரிவு ஓபிஎஸ் பக்கமும் ஒரு புறம் இபிஎஸ் பக்கமும் நிப்பாங்கன்றது தெரிய வருது இல்ல? நிச்சயமா ராஜேந்திர பாலாஜிக்கு வந்து அவரோட கருத்தை சொல்றாரு. அவர் கருத்து வந்து இப்பவே இபிஎஸ் சீஃப் மினிஸ்டர் சொல்லிட்டு போனோம் அப்பதான் கரெக்டா இருக்குங்கிறதுல அவர் சொல்றாரு. அவரோட கருத்துல இருந்து செல்லூர் ராஜி மாறுபடுறாரு. அடுத்தால உதயகுமார் வந்து குழப்பமான கருத்துக்களை சொல்றாரு. ஆக இப்படிப்பட்ட கருத்துக்களை சொல்லாண்டாங்கிறத பன்னீர்செல்வமே வந்து ஒரு ஒருங்கிணைப்பாளர் வந்து தெளிவாக சொல்லி இருக்கிறாரு. எனவே வந்து இதுல முடிவெடுக்க வேண்டியது வந்து கட்சி உயர்மட்ட குழுங்கிறத விட இபிஎஸ் ஓபிஎஸ் இருவர் தான். அவங்க ரெண்டு பேருக்குள்ள உள்ள முடிவுல வந்து ஒருமித்த கருத்து வரலன்னா சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் சொல்லாம தான் போவாங்க. யார் முதல்வர் என்பதை சட்டமன்ற கட்சி கூடி பின்னர் முடிவு பண்ணிட்டு தான் அவங்க போக முடியும். அதுல வந்து இபிஎஸ் வந்து ஓபிஎஸ் ஒத்துக்கிட்டாருன்னா இபிஎஸ் சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டா வருவாரு. ஓபிஎஸ் ஒத்துக்கிடாத வரை எத்தனை பேர் சொன்னாலும் அது வந்து நடைமுறை சாத்தியமாகாது. அப்படிதான் அந்த சட்டமும் அந்த ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்டர்லாக்ங்கிற அளவுக்கு ரெண்டு பேரும் இருக்கிறாங்கிறது மறுக்க முடியாது. இல்ல, இதுல ஏற்கனவே 3 முறை முதல்வராக இருந்தவர் ஓபிஎஸ், இந்த முறை இபிஎஸ் அவர்களே முதல்வரா நிக்கட்டும் அப்படின்றத ஏத்துப்பாரா, அதை சரின்னு சம்மதிப்பாரா ஓபிஎஸ் அவர்கள்?
நிச்சயமா வந்து இன்னைக்குள்ள ட்ரெண்ட் படி பார்த்தா இபிஎஸ் ப்ரொஜெக்ட் பண்றதுக்கு ஓபிஎஸ்க்கு வந்து ஆர்வம் இல்லைன்னு தான் தெரியுது. அதற்கான ஆர்வத்தை அவர் காட்டலைன்றது தான் தெரியுது. அப்படி இருக்கும்போது வந்து இந்திய நிலைமை வந்து யாரையும் ப்ரொஜெக்ட் பண்ணாண்டாங்கிற ஒரு எண்ணத்துலதான் அதிமுக போயிட்டு இருக்குது. ஓபிஎஸ் ஆதரவாளரான கே பி முனுசாமி வந்து தன்னுடைய லாபத்துக்காக சொல்லியிருக்கிறாரு. இவரை குறிப்பா ராஜேந்திர பாலாஜி குறிப்பிட்டு அவரு கே பி முனுசாமி சொல்லியிருக்கிறாருன்னா அதை சொல்றது மூலமா முதலமைச்சரிடம் தனக்கு ஒரு அனுகூலம் கிடைக்குங்கிறதுக்காக இவரு ராஜேந்திர பாலாஜி சொல்லுகிறாரு என்ற கருத்தை வந்து துணை ஒருங்கிணைப்பாளரான கே பி முனுசாமி சொல்லியிருக்கிறாருன்னு சொன்னா அந்த விஷயம்ல ஒரு இப்பொழுது வந்து யாரையும் ப்ரொஜெக்ட் பண்ணாண்டாங்கிற எண்ணத்துலதான் இப்பொழுது அவங்க இருக்கிற மாதிரி தெரியுது. அந்த விஷயத்தை வந்து டெஃபர் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அந்த விஷயத்துக்குள்ள இப்போ நம்ம விவாத பிரதிவாதம் நடத்த வேண்டிய அவசியம் இல்லைன்னு அவங்க முடிவெடுத்திருக்காங்க. இதுல வந்து பன்னீர்செல்வத்தின் கருத்து இதுல வந்து இப்பொழுது அசான்டேட் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாகவே நான் கருதுகிறேன். எஸ் முதல்வர் வேட்பாளர் யாருன்றத ஓபிஎஸ்ஸும் இபிஎஸ்ஸும் முடிவு பண்ணுவாங்கன்னு சொல்றீங்க. 2021 தேர்தல் களத்தில் பிரிந்து போன அதிமுக எல்லாம் ஒன்று சேருமா? எல்லாருமே ஒன்றிணைந்த அதிமுகவாக இணைய வாய்ப்பு இருக்கா? இதுல வந்து ஒன்றிணைவுங்கிறது வந்து வாய்ப்புகள் கம்மிட்டு தான் கருதுறேன். அமமுகவில இருந்து நிறைய பேரை கட்சிக்குள்ள எடுத்து அவங்களுக்கு வந்து எஸ்சிக்கு சிப்பியா போன்றவங்க எல்லாம் பதவி கொடுத்துற மாதிரி அமமுகல இருந்து வர்றவங்களுக்கு பதவி கொடுப்பாப்புல. அதே வேளையில பழனியப்ப எடுத்த 50,000 ஓட்டும் அது அதிமுக ஜெயலலிதாவுக்கு ஆதரான ஓட்டு, இபிஎஸ் ஓபிஎஸ்க்கு எதிரான ஓட்டுங்கிறத இபிஎஸ்க்கு நன்றாகவே தெரியும். இப்படிப்பட்ட ஒரு தலைவர்களை உள்ள எடுக்கிறதுல லாபம் இல்லைங்கிறதும் தெரியும். அந்த வகையில் அவங்க ரெண்டு பேரும் எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. சசிகலாவுக்கும் தினகரனுக்கும் அங்க இடம் இல்லைங்கிற கருத்தை சொல்லிட்டாப்புல. இபிஎஸ் பொறுத்தவரை பழனியப்பன் வந்தாலும் பழனியப்பன் வந்து தனக்கு எதிராக தான் இங்க அரசியல் பண்ணுவாரு, அது தேவையில்லைன்னு தான் நினைப்பாரு. ஆக இவங்க சேர்க்கக்கூடியவங்க இபிஎஸ்க்கும் ஓபிஎஸ்க்கும் சாதகமா இருக்கக்கூடியவங்களை வந்து இவங்க சேர்ப்பாங்க. சப்போஸ் சசிகலா சொல்றாங்கன்னு வைங்க, நான் அதிமுகவை கட்டி காத்தது வந்து ஆட்சியை காத்தது இபிஎஸ் தான், இபிஎஸ் என் தலைவர், அவர் சுட்டி காட்டிய இடத்தில் பாய்வேன், இபிஎஸ் என்னை கட்சியில் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று சசிகலா ஒரு மனு போடுறாங்கன்னு இவங்க சேர்றதுக்கு. ஏன்னா இப்ப அதிமுக இல்லைங்கிறதுனால இவங்களை ஒத்துக்கிட்டு தான் மனு போட முடியும். அப்ப இபிஎஸ் என் தலைவர்னு சசிகலா சொன்னா ஓபிஎஸ் அதுக்கு சம்மதிக்க மாட்டாரு, சசிகலாவை சேர்க்கறதுக்கு சம்மதிக்க மாட்டாரு. சோ எப்படி பார்த்தாலும் அவங்க ரெண்டும் சேர்ந்துதான் யாரையும் சேர்க்க முடியும். ஏற்கனவே அவங்க எடுத்த முடிவுபடி சசிகலாவையும் தினகரனையும் சேர்க்க மாட்டாங்கன்னு தான் கருதுறேன். ரெண்டோரும் உள்ள சேர்க்கறதுனால அவங்க ரெண்டோருக்கும் எந்த அரசியல் லாபமும் இல்லை, கட்சிக்கும் எந்த அரசியல் லாபமும் இல்லை. அவங்க தினகரன் எடுத்த ஓட்டு இபிஎஸ் ஓபிஎஸ் கையில இருக்க ஓட்டு செத்த இலை, நம்பியார் வில்லன் கையில இருக்கக்கூடிய ரெட்டை இலை, இந்த இலைக்கு ஓட்டு போடாதீங்கன்னு கொங்கு மண்டலத்துல எல்லாம் பெரிய அளவுல எதிர்பிரச்சாரம் தான் பண்ணாரு. தமிழகம் முழுவதும் அந்த எதிர்பிரச்சாரத்தை பண்ணி ஆண்டி மோடி ஆண்டி எடப்பாடி ஓட்டை தான் தினகரன் சசிகலாம் வச்சிருக்கிறாங்க. அதுல இருக்கக்கூடிய இரண்டாம் கட்ட நிர்வாகிகளை அப்படியே அதிமுக பக்கம் எடுத்து அதை கரைந்து போக செல்றதுதான் அதிமுக வீகமாக இருக்கும். அதைத்தான் இபிஎஸ் ஓபிஎஸ் இவர் ஜெயக்குமார் போன்றவங்க செய்துட்டு இருக்காங்க. உருவம் கொடுத்து சசிகலாவையும் தினகரனையும் சேர்க்கறதுல எந்த லாபமும் இல்லை. சசிகலா தினகரன் வந்து இபிஎஸ் ஓபிஎஸ்க்கு எதிரானவங்க, நம்ம நடந்த சம்பவங்கள் நன்றாக தெரியும். இதை மறந்துகிட்டு பலரும் பேசுறாங்க. அரசியல்ல வந்து 2+2 4 இல்ல, 2+2 வந்து 3 ஆயிரும். அந்த வகையில வந்து மேற்கு மண்டலத்தில் எடுத்த வாக்குகள் என்றாலும் சரி, வட மண்டலத்தில் இருக்க வாக்குகள் என்றாலும் சரி, தென் மாவட்டத்தில் எடுத்த வாக்குகள் என்றாலும் சரி, இவர்கள் எடுத்த வாக்குகள் ஆன்டி இபிஎஸ் ஓபிஎஸ் வாக்குகள். அது வந்து எப்படி இருக்குதுன்னா கருணாநிதிக்கு எதிராக வைகோ வந்து 96 எடுத்த வாக்குகள் மாதிரி தான் இருக்குது. இந்த வாக்குகள் வந்து ஒன்று சேர்ந்தாலும் கூட அது வந்து இபிஎஸ் ஓபிஎஸ் தலைமைக்கு எதிராகத்தான் இருக்கும். ஆகவே வந்து இவர்களை கட்சியில் இணைப்பதில் எந்த லாபமும் வராது. ஒருவேளை மதிமுக திமுக மதிமுக மாதிரி ஒரு கூட்டணிக்கு இவர்கள் வருவார் என்றால் அந்த கூட்டணி எந்த அளவுக்கு வாக்குகளை தங்களுக்கு டிரான்ஸ்பர் பண்ண முடியும் என்ற அடிப்படையில் ஒரு கூட்டணி கட்சியாக மதிமுக வைகோவை கருணாநிதி சேர்த்தது போல இவர்கள் வந்து தினகரனையும் சசிகலாவையும் ஒரு கூட்டணி கட்சியாக சேர்க்கக்கூடிய ஒரு சூழல் வந்தாலும் வருமே தவிர அதற்கு கூட வாய்ப்புகள் இல்லை. கண்டிப்பாக கட்சிக்குள் ரெண்டு வரையும் சேர்க்க மாட்டாங்க. சார், நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆசீர்வாதம் ஆச்சாரி, அதாவது சுப்பிரமணிய சாமி இசைவோடு போட்ட ட்விட்டர் எல்லாம் பொய்த்து போயிடுச்சு. நான் சொன்ன மாதிரிதான் இதுவரைக்கும் நடந்துட்டு இருக்குன்னு நீங்க சொல்றீங்க. அதாவது சிறைவாசம் என்பது சசிகலாவுக்கு முடிய போற தருவாய் இருக்கு. எப்படியும் அவங்க வெளியே வந்துருவாங்க. வெளியே வந்த பின்பு அரசியல் மாற்றங்கள் எல்லாம் நிறைய விஷயங்கள் நடக்கும், அதிமுகவில் அதிர்வலைகள் ஏற்படும்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்களே, அதுவும் இப்போது நீங்க சொல்ற மாதிரியே நடக்கும்ன்றத எப்படி உறுதியா நம்ப முடியும்? ஏன்னா சசிகலா வந்த பிறகு நிறைய மாற்றங்களை இங்கு பார்க்க முடியும் ஒரு தரப்பு பேசிட்டே இருக்காங்களே. நிச்சயமா அந்த தரப்பு ஏமாறுவாங்க. சசிகலா வந்து ஓய்வு எடுக்கலாம், அல்லது தினகரனுக்கு ஆசி வழங்கலாம். இபிஎஸ் ஓபிஎஸ் வந்து சசிகலாவை சேர்க்க மாட்டாங்க. சசிகலா தினகரன் பிளஸ் சசிகலா ஓட்டு வந்து இபிஎஸ் ஓபிஎஸ் எதிர்ப்பு ஓட்டு, அது உதயசூரியனை விட ரெட்டலையை எதிர்த்து விழுந்த ஓட்டு. அந்த ஓட்டுக்கெல்லாம் லாபம் இல்லை, சசிகலாவை நஷ்டம் தான் வரும், நஷ்டப்பட மாட்டாங்க.
சசிகலா வந்து அதிமுகவில் வரக்கூடிய வாய்ப்பு வந்து இல்லை என்றே கூறிவிடலாம். அவர் தினகரனை ஆதரிக்கலாம், தினகரனை ஆதரித்து தினகரனை சீஃப் மினிஸ்டர் வேட்பாளராக பிரச்சாரம் செய்யலாம். அப்படி பிரச்சாரம் செய்தால் அவருடைய சமூகத்தில் வந்து அவருக்கு ஒரு உணர்வுபூர்வமான ஆதரவு, தினகரனுக்கு ஆதரவு கூடுகிறதா என்பதை பார்க்கலாம். பட் மற்ற தரப்பினர் மத்தியில் அவருக்கு ஆதரவு இல்லை, அவரை நெகட்டிவாகத்தான் பார்க்கிறார்கள். அதனால்தான் அவர் படத்தை போடாமல் வெற்றி பெற்ற தினகரனால் 12% வாக்குகள் எடுப்பார் என்று சொல்லப்பட்ட தினகரனால் மணி ஷியாம் பெருமாள் மணி பிரியன் போன்றவர்களால் 25% வாக்கு எடுப்பார் என்று சொல்லப்பட்ட தினகரனால் 5.5% வாக்கு தான் எடுக்க முடிந்தது என்றால் சசிகலா படத்தை போட்டது பெண்கள் மத்தியிலும் மக்கள் மத்தியிலும் எதிர்வினை ஆற்றி விட்டது. சசிகலா வந்து தினகரனுக்கு மைனஸ் ஆகிவிட்டார். ஆனால் இனி வரும் காலகட்டத்தில் அந்த சமூகத்தில் ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்கிறாருங்க அடிப்படையில தினகரன் பிரச்சாரம் பண்ண அந்த சமூகத்துக்குள்ள ஒரு பிளஸ் இருப்பாரு. ஹீஸ் கன்ஃபைன்ட் டு த காஸ்ட் ஒன்லி. அதை தாண்டி சசிகலா வந்து நெகட்டிவ். இது வந்து இபிஎஸ் ஓபிஎஸ்க்கு நன்றாகவே தெரியும், இவர் கே பி முனுசாமிக்கு மிக நன்றாகவே தெரியும். இதுதான் உண்மை நிலை சார். பார்க்கலாம் சார், அவங்களுடைய சிறைவாசம் முடிந்து வெளியே வர போறாங்க, வந்த பிறகு அரசியல் மாற்றங்கள் நடக்கும்னு சொல்றவங்க அந்த வார்த்தைகள்லாம் போயிட்டு போகன்றீங்க, நான் சொல்றதுதான் நடக்கும்ன்றீங்க. அதே போல ஓபிஎஸ் இபிஎஸ் முதல்வர் வேட்பாளர் யாரு அப்படின்னு நான் கேட்டிருந்தேன், முக்கியமான கேள்வி. அந்த கேள்விக்கு நீங்க சொன்ன பதில், அவங்க இருவரும் அமர்ந்து உட்கார்ந்து பேசி ஒரு முடிவுக்கு வருவாங்க, அவர்களால் சொல்லும் வரை இதற்கான விடை நமக்கு தெரியாது, அது வந்து தேர்தல் காலம் வரை இது நீடித்துக் கொண்டுதான் இருக்கும் அப்படின்னு சொல்றீங்க. நிறைய விஷயங்கள் பேசியிருக்கீங்க, இதை மக்கள் கிட்ட கொண்டு போய் கொடுப்போம். இணைப்பு வந்து பேசியமைக்கு நன்றி திரு ரவீந்திரன் துரைசாமி. நிச்சயமாக சசிகலாவை இபிஎஸ் ஓபிஎஸ் அதிமுகவுக்குள் அனுமதிக்க மாட்டார்கள். யாருங்க சொந்த காசுல சூனியம் வைப்பாங்க? சசிகலா கதை முடிஞ்சதுங்க. அவங்க மீண்டும் அவங்கள ஏத்துக்கிறது நஷ்டங்க, செய்ய மாட்டாங்க, 100% செய்ய மாட்டாங்க. ரிட்டர்ல கையெழுத்து போடக்கூடிய உரிமையும் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. நான் மீண்டும் உறுதிப்பட சொல்றேன், இது நடக்கும். ஏற்கனவே நான் சசிகலா விஷயத்துல சொன்னது நடந்துகிட்டு இருக்கு, இதுவும் நடக்கும். இன்று August 14 இதை உறுதியாக கூறுகிறேன். நன்றி நன்றி நேயர்களே, மீண்டும் ஒரு குடிப்பறக்கிற நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.